वेलकम टू अम्मूमास किचन। नम्मे इन्नैक्कु पाक्कपोरदु ईसियान मेथड्ल बिस्किट केक रेसिपी दान पाक्कपोरम। बिगिनर्स यार वेनालुम रोम्ब रोम्ब ईसिया पण्णिडलाम। इदु पण्रदुक्कु मुन्नाडि नम्म चेनलै इन्नुमे नींगा सब्स्क्राइब पण्णाम इरुंदा इप्पवे सब्स्क्राइब पण्णिरुंगा। पक्कत्तुल इरुक्कर बेल बटनै मरक्काम क्लिक पण्णुंग। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। இந்த கேக்காக பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஓரியோ பிஸ்கட் 10 ரூபாய் கட்டல ஒரு 5 கட்டு எடுத்துர்க்கேன். இது மாதிரி ஓரியோ பிஸ்கட்லயும் செய்யலாம், மற்ற பிஸ்கட் உங்களுக்கு கிரீம் இருக்கிற பிஸ்கட் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் எதுல வேணாலும் செய்யலாம், ரொம்ப ரொம்ப அருமையா வரும். இப்போ 5 கட்டு பிஸ்கட்டை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நம்ம சின்ன சின்னதா உடைச்சுக்க போறோம். இத வந்து நம்ம இன்னைக்கு பாலை ஊத்தி ஊற வச்சுக்க போறோம். நீங்க வந்து மிக்ஸில அரைக்கிறது அப்படினாலும் அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பொடி பொடியா உடைச்சு போட்றலாம். உடைச்சு போட்டதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். बउल मतनदम पाल पाती ना इनकी 200 ml पाल पाल वो काचने पाल काचाद पाल एं पाल वालचने पालाच अब रूम टेम्परेचर ना आरीरों फ्रिजे नम जिले यूस पड़कू अद रूम टेम्परेचर इतमी पाल वो नम बिस्कट ऊती ना इतमी कल विटरल इत वो 10 ms अब ना उमारी और विस्क वे कल विटरल नम्बर ना ऊरीच अब பிஸ்கட் வச்சு கலந்தோம் அப்படினாலே நமக்கு கேக் பேட்டர் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்துரும். நான் இன்னைக்கு பிஸ்கட் வச்சு தான் இந்த மாதிரி கலந்திருக்கேன். நீங்க மிக்ஸி ஜார்ல கூட அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூப்பரா கலந்து வந்திருச்சு. இப்ப கலந்து விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா நமக்கு கேக் பேட்டர் கரெக்ட்டா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், அதாவது வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் போடுற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்ல பேக்கிங் பவுடர், இது வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது இல்ல அப்படினா நீங்க வந்து வீட்ல இட்லி மாவுக்கெல்லாம் போடுற பேக்கிங் சோடா வச்சிருப்பீங்கல அதுல 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. பாலும் நம்ம இந்த பேக்கிங் பவுடரும் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். அந்த பிஸ்கட் கூட அவ்வளவுதான், நமக்கு கேக் பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சின்னதா ஒரு பாத்திரம் தான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதுல வந்து நல்ல ஆயில அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பட்டர் ஷீட் சின்னதா கட் பண்ணி கீழ் பாகத்துக்கு மட்டும் நான் பட்டர் ஷீட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்ல அப்படினா நம்ம கேக் எல்லாம் பாத்தீங்க அப்படினா பட்டர் ஷீட் இல்லாம எப்படி வந்து நம்ம கேக் டின்னர் ரெடி பண்றது அப்படினு போட்டுருப்பேன். அதுல வந்து நீங்க மைதா மாவு டிப் பண்ணனும் இல்லனா கோதுமை மாவு லேசா டிப் பண்ணனும். அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரியும். அப்புறம் அதுக்கு அப்புறமா இந்த கேக் மாவு பாத்தீங்கன்னா நம்ம இதல ஊத்திரலாம். ஊத்திட்டு இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அத வந்து நம்ம ரிலீஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு தடவை தட்டி விட்டோம் அப்படினா ஏர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து நான் இன்னைக்கு கடாயில தான் கேக் வேக வச்சுக்க போறேன். கடாயை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வெறும் கடாயிலேயே காய வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வெச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வெச்சிட்டு நம்ம கேக் வச்சிருக்கிற பாத்திரத்தை நேரா வெச்சுக்கலாம். நேரா வெச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மூடியை லிட்ட போட்டு மூடி விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மூடியில இருக்கிற ஹோல்ஸை இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிரலாம். அடைச்சிட்டோம் அப்படினா நமக்கு கேக் வந்து சீக்கிரமா வெந்து வந்துரும். பாருங்க இப்போ இந்த மாதிரி அடைச்சு விட்டாச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும் நமக்கு கேக் நல்லா வேக. 35 ல இருந்து 40 நிமிஷம் ஆகும். நீங்க 35 நிமிஷத்துல ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க வெந்துருச்சு அப்படினா ஒட்டாம வரும். நம்ம செக் பண்றது கத்தியோ இல்ல ஒரு குச்சியோ வச்சு செக் பண்ணோம் அப்படினா வெந்துருச்சுனா ஒட்டாம வரும். ஒட்டாம வந்துச்சு அப்படினா எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு 5 நிமிஷம் கூடுதலா வெயிங்க, சூப்பரா வெந்து வந்துரும். பாருங்க நமக்கு 40 நிமிஷம் ஆயிருக்கு, சூப்பரா கேக் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துறலாம். கேக் வெந்துருச்சு, இத எடுத்து நல்லா ஆற வைக்கலாம். ஆற வர்றதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா இதுக்கு கேக்குக்கு மேல நம்ம இது மாதிரி சாக்லேட்டில் ஒரு க்ரீம் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் டைரி மில்க் சாக்லேட்டு 10 ரூபா சாக்லேட்டில் ஒரு 3 சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இதை டபுள் பாயில் மெத்தடில் மில்க் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணி லைட்டாக சூடாயிருக்கு, ரொம்ப சூடாகலை. லைட்டாக சூடாகும் போதே நம்ம இந்த சாக்லேட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். பாருங்கள் நல்லா உருகி வருது. இந்த மாதிரி உருகி வரும்போது நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா
ஒரு நிமிஷத்துல எல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமியா வந்திரும் பாருங்க நல்லா க்ரீமியா வந்திருச்சு இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட சாக்லேட் சிரப் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து இப்படியே நம்ம சேக்க முடியாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா இத வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம் அதாவது 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கலாம் அதுக்குள்ள நமக்கு கேக்கும் சூப்பரா ஆறி வந்துடும் இப்போ கேக் நல்லா ஆறி வந்திருச்சு இதுக்கு நமக்கு 1 மணி நேரம் ஆகும் நல்லா ஆறி வர்றதுக்கு இந்த அளவுக்கு ஆறிறதுக்கு நீங்க விட்டுருங்க இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தி வெச்சு ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுறலாம் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி தட்டை வந்து மேலே வெச்சு அப்படியே திருப்பிட்டோம் அப்படினா நம்ம கேக்க சூப்பரா எடுத்துறலாம் கீழ மட்டும் லேசா ஒட்டி இருக்கும் அதுக்கு ஒரு தட்டு தட்டுனீங்க அப்படினாலே அழகா இந்த மாதிரி வந்துடும் இப்போ பாருங்க அருமையா கேக் சூப்பரா வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் மேலே நம்ம போட்ட பட்டர் சீட்டை இந்த மாதிரி எடுத்துறலாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கு நம்மளோட கேக் சூப்பரா அருமையா வந்திருக்கு இதை வந்து நம்ம இப்போ மேல் லேயரை வந்து அந்த சாக்லேட் க்ரீம் ஊற்றுறதுனால நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நீங்கள் க்ரீம் எதுவும் சேர்க்கலை அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மேலே நம்ம கட் பண்ணுறதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் சாப்பிட்டுக்கலாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் அருமையாக கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த வந்து சாக்லேட் ரெடி பண்ணோம் இல்லையா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் பாருங்க இதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமான அளவில் தான் மேலே அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இந்த சாக்லேட்டை ஒரு 7-8 சாக்லேட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரங்கள் எல்லாம் தடவுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஒரு மேலே மட்டும் வரும் எனக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட்டையே வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக 4 ஓரங்கள்லையும் இது மாதிரி சொருகி வச்சுக்கலாம் சூப்பராக அருமையாக நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம எந்த ப்ரிப்ரேஷனுமே பண்ண வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பிஸ்கெட் மட்டும் பாலும் பிஸ்கெட்டும் வச்சுட்டு அருமையாக பண்ணிடலாம் யாருக்காவது பர்த்டே இல்லை ஏதாவது நமக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நமக்கு கேக் சூப்பராக ரெடி பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் நம்ம கிஃப்ட் பண்ண முடியும் பாருங்கள் அருமையாக நான் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு முந்திரியை சீவி இது மாதிரி சேர்த்துருக்கேன் சூப்பராக அருமையாக கேக் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிங்க அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க